ஒரு செல்பிஷான ஜெயின்டுக்கும் அந்த ஜெயின்டினுடைய கார்டன்ல விளையாடுறதுக்காக வர குழந்தைகளுக்குமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை ஆஸ்கர் வைல்ட் எழுதிருப்பாரு அதே மாதிரி மாடல் மில்லியனர் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியில ஒரு மில்லியனர் பெக்கர் மாதிரி ஒரு பெயிண்டிங்காக மாடலிங் பண்ணிட்டு இருப்பாரு சோ அவர் மில்லியனர் அப்படிங்கிறது தெரியாம ஹியூஜி அப்படிங்கிறவர் இந்த மாடல் மில்லியனர் என்ன மாதிரி அணுகிறாரு அப்படிங்கறத பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரி தான் தி மாடல் மில்லியனர் அப்படிங்கறது அடுத்தது தி லாட்டரி டிக்கெட் அப்படிங்கிறது ஆண்டன் செக்காவ் அப்படிங்கிறவர் எழுதிருப்பாரு ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையில அவர்கள் வாங்கி வச்சிருந்த லாட்டரி டிக்கெட்டுக்கான பிரைஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ண கான்வெர்சேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த ஷார்ட் ஸ்டோரி அடுத்தது த லாஸ்ட் லீஃப் அப்படிங்கிறது ஓ ஹென்ரி அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார் இதுல நிமோனியாவால அஃபெக்ட் ஆன ஜான்சி அப்படிங்கிற பெண்ணினுடைய வாழ்க்கையின் கடைசி மூமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இதை அமைஞ்சிருக்கு அடுத்தது ஹவு தி கேமல் காட் இட்ஸ் ஹம்ப் அப்படிங்கிறது ருடியாட் கிப்லிங் எழுதப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் ஸ்டோரி இது குழந்தைகளுக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஒட்டகத்தினுடைய முதுகுல அதற்கு ஹம்ப் வந்தது அப்படின்னு

பெயர் ஹெக்டர் ஹியூஜ் முன்ரோ அப்படிங்கறது இந்த ஸ்டோரியில வீரா மற்றும் நட்டல் அப்படிங்கிறவங்களுக்கு இடையே நடக்கிற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி அடுத்தது எ மேன் ஹேட் நோ ஐஸ் அப்படிங்கறது மெக்கித்லே கேண்டன் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு இந்த ஸ்டோரியில உடல் ஊனமுற்ற இருவர் அவர்களுடைய உடல் ஊனத்தை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத சுவாரஸ்யமா எழுதி இருப்பாரு மெக்கித்லே கேண்டன் அடுத்தது த டிஎஸ் ஆஃப் த டெசர்ட் அப்படிங்கறது பவுலோ சி எல்லோ அப்படிங்கிறவர் எழுதிருக்காரு இந்த ஷார்ட் ஸ்டோரி பாலைவனத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண விதமா அமைஞ்சிருக்கும் அடுத்தது சாம் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி எழுதியது டாமி ரகுல்ஸ் அப்படிங்கிறவங்க ஷெல்லி அப்படிங்கற ஒரு சின்ன பையனுக்கும் அவருடைய நாய்க்கும் இடையான அன்ப பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கும் அடுத்தது த பியானோ அப்படிங்கறது ராப் ரெய்லி அப்படிங்கறவர் எழுதியிருப்பாரு மியூசிக் அப்படிங்கறது ஒரு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த ஃபேஸ் ஆஃப் ஜூடாஸ் இஸ்காரியாட் அப்படிங்கிறது போனி சேம்பர் லைன் அப்படிங்கிறவர் எழுதிருப்பாரு எப்படி சில சூழ்நிலைகள்ல ஒரு மனிதன் விக்டிங் ஆக்கப்படுறாரு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கும் அடுத்தது அப்படிங்கறது சுசானா ஹிட்லிங் அப்படிங்கறவங்க எழுதிருக்காங்க இந்த ஷார்ட் ஸ்டோரி புயல்ல மாட்டிட்ட ஒரு ஃபேமிலியின் கதையா அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்தது க்ளோஸ் என்கவுண்டர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரிய ரெக்ஸ் காக்கர் அப்படிங்கிறவர் எழுதி இருக்காரு பிரதர்ஸ் ரெண்டு பேர் அவர்களுடைய சம்மர் ஹாலிடேஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த ஹாலிடே டைம் பீரியட்ல அங்க நடந்த ஒரு என்கவுண்டர்னால இந்த பிரதர்ஸ்க்குள்ள எப்படி நெருக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும் அடுத்தது கார்ட் நேசிங் அப்படிங்கிற ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரிய ஆஸ்கர் வைல்ட் எழுதிருப்பாரு ஆல்ரெடி த செல்ஃபிஷ் செயின் த மாடல் மில்லியனர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்த்தோம் இல்லையா அதை எழுதிய அதே ஆத்தர் தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியும் எழுதியிருக்காரு தன்னுடைய வீட்டுக்கு திருட வந்தவங்க கிட்ட இருந்து தன்னுடைய ஃபேமிலிய ஒரு சின்ன பையன் எப்படி காப்பாத்துறான் அப்படிங்கறத இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஷார்ட் ஸ்டோரியில எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு ஆஸ்கர் வில்டிங் அடுத்தது த உடன் பவுல் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி லியோ டால்ஸ்டா எழுதியிருப்பாரு வயசானவங்களுடைய தனிமையையும் அவர்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் சுவாமி அந்த சம் அப்படிங்கறத ஆர் கே நாராயணன் எழுதியிருப்பாரு தன்னுடைய தந்தை கொடுத்த ஒரு மேக்ஸ் சால்வ் பண்றதுக்கு சுவாமி அப்படிங்கிற பையன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்றான் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா அமைஞ்சிருக்கும் அடுத்தது த நீம் ட்ரீ அப்படிங்கிறது இந்திரா அனந்த கிருஷ்ணன் இருப்பாங்க மலர் அப்படிங்கற சின்ன பொண்ணு தன்னுடைய ஸ்கூல்ல இருந்த நீம் ட்ரீய வெட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரின்சிபல் கிட்ட எப்படி எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த மரத்தை வெட்ட விடாமல் தடுத்தா அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஷார்ட் ஸ்டோரி நெக்ஸ்ட் கரி த எலிபென்ட் அப்படிங்கற ஷார்ட் ஸ்டோரிய தன் கோபால் முகர்ஜி எழுதி இருக்காரு கரி அப்படிங்கிற எலிபென்ட் ரிவர்ல விழுந்த ஒரு சின்ன பையனை எப்படி காப்பாத்துது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும் சோ அடுத்து நம்ம டிஎன்பிசி ஜெனரல் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்க சிலபஸ பேஸ் பண்ணி இருக்க போயம்ஸ் என்னென்ன இருக்கு அதனுடைய ஆத்தர்ஸ் யார் யார் அப்படினு சொல்லிட்டு பார்த்திரலாம் சோ அதல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எ சாம் ஆஃப் லைஃப் அப்படிங்கறது எச் டபிள்யூ லாங் ஃபெலோ அப்படிங்கறவர் எழுதி இருப்பாரு நம்ம லைஃபை எப்படி எல்லாம் லீட் பண்ணணும் அப்படிங்கறதையும் எந்த ஒரு ஃபெயிலியர்லயுமே டிஸ்கரேஜ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதையும் டைமை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கறதையும் எடுத்துரைத்து அட்வைஸ் பண்ணும் விதமா இந்த போயம் அமைஞ்சிருக்கும் அடுத்து பி தி பெஸ்ட் அப்படிங்கற போயம் இதுனுடைய ஆத்தர் டக்ளஸ் மேலாக் அப்படிங்கறவர் சோ இதுல நம்ம என்ன வேலை செய்தாலும் நம்ம என்னவா இருந்தாலும் அந்த துறையில நாம பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண விதமா இந்த போயம் அமைஞ்சிரும் நெக்ஸ்ட் த க்ரை ஆஃப் த சில்ட்ரன் அப்படிங்கிற போகும் இதை எழுதினவங்க எலிசபெத் பேரட் பிரவுனிங் அப்படிங்கறவங்க இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யற குழந்தைகளுடைய துன்பங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமாகவும் சைல்ட் லேபரோட கொடுமையை எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமாகவும் இந்த போகம் அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த பியானோ அப்படிங்கிற போகம் இதை எழுதினவர் டிஹெச் லாரன்ஸ் ஸோ இந்த போயம் தன்னுடைய சைல்ட்ஹுட் டைம்ஸ பத்தி நினைச்சு பார்க்கும் விதமா இந்த போயம் அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் மானிலெஸ் அப்படிங்கிற போயம் ருடையாட் கிப்ளிங் எழுதி இருப்பாரு இந்த போயம் மேனிலெஸ் எக் பண்ணி அட்வைஸ் பண்ணும் விதமா அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் கோயிங் ஃபார் வாட்டர் அப்படிங்கிற போயம் ராபர்ட் எழுதியிருப்பாரு சில குழந்தைகள் தண்ணீர் தேடி போறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா அமைஞ்சிருக்கு ரொம்பவே அழகா அங்க இருக்க இயற்கை சூழல்களை ராபர்ட் இந்த போயம்ல சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்படிங்கிற போயம் இதை கலில் ஜிப்ரான் எழுதியிருப்பாரு பூமியினுடைய பிசிக்கல் பீச்சர்ஸ் அதாவது மவுண்டன்ஸ் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் அழகா வர்ணிக்கும் விதமா இந்த போயம் அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் அப்போலஜி அப்படிங்கிற போயம் ரேல் வேல்டோ எமர்சன் எழுதியிருப்பார்

முதல்ல ஃப்ளையிங் மிஷின் அதாவது ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறப்போ என்னெல்லாம் ஹேர்டல்ஸை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமாக இந்த போயம் அமைஞ்சிரு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இஸ் லைஃப் பட் அ ட்ரீம் அப்படிங்கிற போயம் இதனுடைய ஆத்தர் லூயிஸ் கேரல் அப்படிங்கிறவர் டாக்ஸன் அண்ட் லிடல்ஸ் அப்படிங்கிறவங்க சேர்ந்து போட் ரைட் போயிருப்பாங்க ஸோ அந்த போட் ரைடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமாகவும் லைஃப்பில் அவங்க திங்க் பண்ண ட்ரீம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமாகவும் இந்த போயம் அமைஞ்சிரு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படிங்கிற போயம் வால்ட் விட்மன் எழுதியிருப்பாரு ஸோ சிவில் வாரியினுடைய முடிவை அவர் கேப்டன் அப்படின்னு அழைக்கிற அப்ரஹாம் லிங்கன் கிட்ட சொல்ற

போயிட்டுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த போயம் அமைஞ்சிருக்கும் அடுத்தது தி கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த போயமையும் கமலா சுராயா தான் எழுதியிருப்பாங்க தன்னுடைய சிறு வயதுல அவர்களுடைய கிராண்ட்மாவினுடைய இல்லத்துல நடந்த நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும் விதமா இந்த போயம் அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய வேர் த மைண்ட் இஸ் வித் ஃபியர் அப்படிங்கிற போயம் சோ ஃப்ரீடம் நோக்கி ஃபியர்லெஸ்ஸா இருக்கணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த போயம் அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த மேன் ஹி கில்ட் அப்படிங்கிற போயம் எழுதியவர் தாமஸ் ஹார்டி அப்படிங்கிறவர் போரின் போது எதிரி நாட்டை சேர்ந்த ஒரு சோல்ஜர கொன்னதை பேஸ் பண்ணி இந்த போய் அமைஞ்சிருக்கும் சோ வார் அப்படிங்கிற பெயர்ல யாருனே தெரியாத ஒருத்தர கொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த போய் அமைஞ்சிருக்கும் அடுத்தது நைன் கோல் மெடல்ஸ் அப்படிங்கிற போய் எழுதியவர் டேவிட் ராத் அப்படிங்கிறவர் நெக்ஸ்ட் சில டிராமட்டிக்கல் ஒர்க்ஸும் அதை எழுதிய ஆத்தர்ஸையும் பார்த்துடலாம் சோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னாலே வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களை மென்ஷன் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா சோ அவருடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சில லிட்ரேச்சரான ஆன சோனட் ஒன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கறதும் ஜூலியஸ் சீசர் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கறதும் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு

லேடி பாட்டு பாடிட்டு ரீப்பிங் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க சோ அவர்களை பார்த்து அங்க நடந்தத பொயட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த பொயம் அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிரானி கிரானி பிளீஸ் கோம் மை ஹேர் அப்படிங்கிற இந்த பொயம் எழுதியவங்க கிரேஸ் நிக்கோலஸ் அப்படிங்கிறவங்க இதுல ஒரு சின்ன பொண்ணு அவங்க கிராண்ட்மாவை பார்த்து பாடுற மாதிரியான போயமா அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்தது டிஸ்கவரி அப்படிங்கறத எழுதியவங்க காயத்ரி பலாஞ்சனி அப்படிங்கிறவங்க சோ இந்த போமினுடைய போயட் தன்னுடைய லைஃப்ல என்னெல்லாம் டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த போம் அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்க்ளூஷன் அப்படிங்கிற

லாஃப் அண்ட் பி மேரி அப்படிங்கிறது இதை எழுதியவர் ஜான் மேஸ்ஃபீல்ட் எப்பவுமே லைஃப்ல சேர்ஃபுல் ஆகும் லைஃபை என்ஜாய் பண்ணும் விதமாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போம்ல ஜான் மேஸ்ஃபீல்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டோன்ட் குவிட் அப்படிங்கறத எழுதியவர் எட்கர் ஏ கெஸ்ட் அப்படிங்கிறவர் சோ எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ண கூடாது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா இந்த போயமே அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் ஏ சோனட் ஃபார் மை இன்கம்பேரபிள் மதர் அப்படிங்கிற போயம் எழுதியவங்க எஃப் ஜோவானா அப்படிங்கறவங்க தன்னுடைய அம்மாவின் பெருமைகளை இந்த போயம்ல ஜோவானா அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க

பிள்ளை சோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில கல்டிவேஷன் மெத்தட ட்ரெடிஷனல் இருந்து மாடர்னைஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ற டிரான்சேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆப்டர் திஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி இதை எழுதியவங்க தீபா அகர்வால் இந்த ஸ்டோரியில சருளி அப்படிங்கிற சிறுமி எப்படி அவர்களுடைய வில்லேஜ்ல இருந்த ஒரு காட்டையே பாதுகாக்கிறா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமா அமைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் விஷன் ஃபார் த நேஷன் அப்படிங்கிற மோட்டிவேஷனல் எஸ்ஸேல டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அடுத்தது யானை மலை அப்படிங்கிற இசையில மனோகர் தேவதாஸ் மதுரை மற்றும் அதனுடைய சுற்றுப்புறத்தை ரொம்பவே அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டு தி லேண்ட் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிற இசையில அத்துஷே தேஷ்பாண்டி அவர்கள் அவருடைய டிபட் டூரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் கீப் யோர் ஸ்பிரிட்ஸ் ஐ அப்படிங்கறது ஹோப் ஸ்பென்சரால எழுதப்பட்டிருக்கும் இந்த எஸ்ஏ லைஃப்ல எப்படி எல்லாம் ஹை ஸ்பிரிட்ஸோட இருக்கணும் அப்படிங்கறது டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா த ரோட் டு சக்சஸ் அப்படிங்கற இந்த மோட்டிவேஷனல் எஸ்ஏல டெய்ல் கார்னேஜி சக்சஸ்க்கான ரோட்ல ஃபெயிலியர்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸா யூஸ் பண்ணிக்கணும் கோல்ஸ்

எந்த போயம் எந்த ஷார்ட் ஸ்டோரியினுடைய ஆத்தரை பற்றி கேட்டாலும் உடனே சொல்ற அளவுக்கு உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாதை தேங்க்யூ